முதல்ல இந்த ஐஸ்வர்யாக்கும் இங்க வந்தவளுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமான்னு நம்ம யோசிக்கணும் தீபா. நானும் அப்படி யோசிச்சேங்க்கா. ஆனா ஐஸ்வர்யா அக்காவுக்கு நான் தான் பல்லவியே நடிச்சேங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா அது அவங்களுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இல்லையா? அப்படி மட்டும் தெரிஞ்சிருந்தா அவங்க இந்நேரத்துக்கு அத்தை கிட்ட சொல்லி என்னை வீட்டை விட்டு அனுப்ப ட்ரை பண்ணிருப்பாங்க. கார்த்திக் சாருக்கு பிடிச்ச குரல், அந்த குரலுக்கு சொந்தக்காரின்னு நினைச்சு ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இதை வச்சே ஏதாவது பண்ண முடியுமான்னு இப்போ ட்ரை பண்ண மாதிரிதான் எனக்கு தோணுது. ஆமா, அவ அப்படி ஒரு மைண்ட் செட்டோடு தான் அத்தை கிட்ட பல்லவியை பத்தி பெருமையா பேசி உன்னை ஜாட மாடிய மட்டும் தட்டுறா. சரி தீபா, மத்ததெல்லாம் கூட நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த ஃப்ராட வீட்டை விட்டு கிளப்பணும். அவளை இதுக்கு மேல வீட்டுக்குள்ள விட்டு வச்சா டேஞ்சர். ஆமாக்கா, நானும் அதைதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ ஈஸியா நம்ம வீட்டுல தங்கறதுக்கே பெர்மிஷன் வாங்கிட்டா. அவ கார்த்திக் சரோட ஒன்னா கார்ல வந்து இறங்கினதையே என்னால ஏத்துக்க முடியல. இதையெல்லாம் எப்படிக்கா என்னால ஏத்துக்க முடியும்? அதுவும் என்னோட குரலோட அடையாளத்தை வச்சு என் வாழ்க்கையவே நாசமாக்கிற மாதிரி ஒருத்தி இங்க வந்திருக்கானா? என்னால எப்படிக்கா அவளை சும்மா விட முடியும்? இதோ இப்பவே போய் உண்டி இல்லைனாக்கி அவளை வீட்டை விட்டு கிளப்புறேன். இறுதிப்பா, அவசரப்படாத, ரொம்ப கவனமா பேசணும். நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க பயப்படாதீங்க. சரி, அப்பேரு நானும் வர. வேண்டாங்க்கா, இதை நானே பாத்துக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுங்கிறது இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏந்திப்பா, ஏதாவது பிரச்சனைனா நான் மாட்டிப்பேன்னு பயப்படுறியா? பயப்படுறதே இல்லைக்கா, உண்மையும் அதுதான். பிரச்சனைக்குள்ள நான் சிக்கிக்கிட்டு முழிக்கிறதே போதும். எனக்காக யோசிச்சு நீங்க இவ்வளோ ஹெல்ப் பண்றீங்க. உங்களுக்காக நான் இதை கூட யோசிக்கலன்னா எப்படிக்கா? நான் பேசிக்கிறேங்க்கா, நீங்க இருங்க ப்ளீஸ்க்கா. சரி தீபா. நீ நடந்துக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நீ உண்மைய சொல்லல, நான் உன் மேல கொல வெறியில இருக்கேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, நான் உண்மையதாங்க்கா சொல்றேன். ரூபஸ்ரீ அக்கா என்ன சொன்னாங்களோ அததாங்க்கா நான் செய்யறேன். ஓஹோ, அப்ப ரூபஸ்ரீ சொல்லிதான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, அப்படிதானே? இல்லக்கா, இல்லவே இல்ல. ரெஸ்டாரண்ட்ல கார்த்திக் சார மீட் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புன்னுதான் ரூபஸ்ரீ அக்கா சொன்னாங்க. நானும் பஸ் ஸ்டாப் தான்க்கா கிளம்புனேன். கார்த்திக் சார் தான் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு போயிடுறேன்னு ஆஃபர் பண்ணாரு. அப்போ கூட நான் வேண்டவே வேண்டாம் தான்க்கா சொன்னேன். ஆனா கார்த்திக் சார் தான் கம்பல் பண்ணி கார்ல ஏற சொன்னாரு. அப்படியா? ஆமாக்கா. யாருக்கடி காது குத்துற? கார்த்திக் சார் சின்ன விஷயமா இருந்தா கூட யாரையும் கம்பல் பண்ண மாட்டாரு. அவர் உன்னை கம்பல் பண்ணி கார்ல ஏத்துனாரா? அக்கா, கம்பல்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கூப்பிட்டாருன்னு நான் சொல்லல. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா தான் கேட்டாரு. நான் உடனே அவாய்ட் பண்ணா தப்பாயிடுமோ, நான் பல்லவி இல்லைன்னு டவுட் வந்துருமோன்னு பயந்துட்டேன். சந்தேகம் வர மாதிரி நடந்துக்காதன்னு ரூபஸ்ரீ அக்கா வர திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் யோசிச்சுதான் கேஷுவலா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்னு கார்த்திக் சார் கூட பஸ் ஸ்டாப் வரைக்கும் போலான்னு முடிவு பண்ணி ஓகே சொன்னேன். அப்போ பஸ் ஸ்டாப்ல இறங்காம இங்க எப்படி வந்த? அக்கா,
கார்ல வந்துட்டு இருக்கும்போது கார்த்திக் சார் தான் என்னோட ஒய்ஃப் தீபா உங்களை பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி நீங்க அவங்கள மீட் பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவேன்னு சொன்னாரு. அப்பவும் நான் அவாய்ட் பண்ணதா பார்த்தேன். திரும்பவும் எனக்கு குழப்பம்க்கா, அதனால தான் யோசிச்சேன். அது உங்களுக்கு தான் விஷயம் தெரியுமே, அதனால தப்பா எதுவும் நடக்காதுன்னு நம்பிதான்க்கா சரின்னு சொன்னேன். ஓகே, இங்கேயே தங்கணும்னு ஏன் சொன்ன? ஆஹா, இதை எப்படி சமாளிக்கிறது? ஹலோ, இங்க என்ன பார்த்து சொல்லு. வீட்டுக்கு கார்த்திக் சார் கூப்பிட்டாருன்னு வந்த, அதெல்லாம் ஓகே. ஆனா நீயா தானே இங்க தங்குறேன்னு சொன்ன? அதை கேட்டுட்டு கார்த்திக் சார் கூட வேணாம் தானே சொன்னாரு? நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குல்ல, இதுக்கு நீ என்ன பதில் வச்சிருக்க? அக்கா எந்திரிமா, பிளீஸ்க்கா என்னை இப்படி சந்தேகப்பட்டு கேட்காதீங்க. நான் சென்னைக்கு புதுசுக்கா, எனக்கு இந்த ஊர்ல எதுவுமே தெரியாது. நான் காசுக்காக நடிக்க வந்தாலும் இந்த ஊர்ல எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. கார்த்திக் சாரை பார்த்து அவரோட பேசினதுக்கு பின்னாடி அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் நான் நடிக்க தான் வந்தேன்னு விஷயம் தெரிஞ்ச நீங்களும் இந்த வீட்டுல இருக்கீங்கன்றப்போ இங்கேயே தங்கி ரெக்கார்டிங்க முடிச்சுட்டு போறது சேஃபா இருக்கும்னு நினைச்சேன். பல்லவிய பத்தி ஏதாவது டவுட்னா நான் உங்ககிட்டயே கேட்டுக்கலாம்லக்கா. அக்கா எனக்கு அப்பா இல்லக்கா, அம்மாவும் தம்பியும் தான். அம்மா கூலி வேலை தான் பாக்குறாங்க, தம்பிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஆபரேஷன் பண்ணணும்க்கா. நான் ஸ்டேஜ் சிங்கர்க்கா. அந்த வருமானத்தை வச்சு எங்களால எதுவுமே பண்ண முடியலக்கா. என்னோட தம்பிய காப்பாத்த வழி தெரியாம நின்னப்பதான் ரூபஸ்ரீ மேடம நான் யதார்த்தமா பார்த்தேன். என் கதைய கேட்டதும் அவங்க உங்களை பத்தி சொல்லி உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்து அதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணதா சொன்னாங்க. அப்புறம்தான் இந்த பல்லவி விஷயத்த வச்சு நடந்துட்டு இருக்க குழப்பத்தால எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்கக்கா. காசுக்காக நடிக்க வந்தேன்னாலும் என்ன மாதிரி கஷ்டப்படுற ஒரு பொண்ணோட லைஃப காப்பாத்தணும்னு தோணுச்சு. எனக்கு என் தம்பிய காப்பாத்தின மாதிரியும் இருக்கும், உங்களையும் பிரச்சனையில இருந்து காப்பாத்தின மாதிரி இருக்கும்னு யோசிச்சுதான்க்கா என்ன நான் சமாதானப்படுத்திக்கிட்டு இந்த விஷயத்துக்கே ஒத்துக்கிட்டேன். கார்த்திக் சாரும் ரெக்கார்டிங்க்கு எனக்கு நல்ல அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்காரு. ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு நான் பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுவேன்க்கா. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கா. நீங்க கேட்ட மாதிரி வேற தனியா எந்த நோக்கமும் இல்லைக்கா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா சொல்லுங்கக்கா, நான் இப்பவே கிளம்புறேன். கார்த்திக் சார் வந்து பல்லவி எங்கன்னு கேட்டா நீங்க சமாளிச்சிருவீங்கல்ல? என்னக்கா நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? இப்போ நீங்க சொல்றதுதான்க்கா. நான் இருக்கட்டுமா கிளம்பட்டுமா? இங்க பாரு, நீ எந்த தைரியத்தில் ரெக்கார்டிங் பத்திலாம் பேசுற? அக்கா நிஜமாவே நான் நல்லா பாடுவேன்க்கா. நீங்க வேணா இருக்கிறதுலயே ஏதாவது கஷ்டமான கம்போசிஷன்ல இருக்க பாட்டு ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன், நான் பாடி காட்டுறேன். சிங்கார வேலனை தேவா பாடவா, இல்ல புதுசா வந்த பாட்டு ஏதாவது சொல்றீங்களா? நான் பாடுறேன், நான் பாடுவேன்க்கா. இரு, நீ நல்லா பாடுறேன்தான் நீ அப்ப பூஜையில பாடுறப்பவே தெரிஞ்சுதே. ஆனா அது விஷயமே இல்ல. நீ பாடினா உன் குரல் கார்த்திக் சார் தேடுற குரல் இல்லைன்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. நீ அதை யோசிக்காம பேசிட்டு இருக்க. அக்கா நான் ஸ்டேஜ்ல குரல் மாத்தி கூட பாடுவேன்க்கா.
ஆள்குடி சுபால ஆரம்பிச்சு ஏபி சுந்தரம்மா மாதிரி கூட பாடுவேன்க்கா. அப்படி நான் பாடிட்டு இருக்கும் போதுதான் ரூபஸ்ரீயே என்ன பார்த்தாங்க. உங்களோட சாங்ஸ் எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன்க்கா. இந்த மாதிரிலாம் பாட முடியுமான்னு கேட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ணா பாடிடுவேன்னு சொன்னேன். இப்ப நீங்க வந்தப்போ கூட உங்க பாட்டை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ரெண்டு நாள் டைம் கொடுத்தா அதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன்க்கா. என்னக்கா வேணான்னு தோணுதா? நாம மேல மேல பிரச்சனைய சிக்கலாக்குறோமோன்னு தோணுது. இல்லக்கா, எனக்கு உங்க குரலை சரியா கேட்ச் பண்ண முடியலன்னா நானே கிளம்பிடுறேன். ஒருவேளை கரெக்டா பிடிச்சிட்டா உங்களுக்கும் சரி ரூபஸ்ரீ அக்காக்கும் சரி, பல்லவின்ற கேரக்டரால இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும்ல. என்னக்கா உங்க அடையாளத்தை மொத்தமா தாரவாக்குற மாதிரி யோசிக்கிறீங்களா? கார்த்திக் சாரோட நீங்க வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கை முக்கியமா, இல்ல உங்க குரலால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் முக்கியமானு நீங்க தான்க்கா முடிவு பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ரெண்டுல ஒண்ணுதான் அமையும். ரெண்டுமே வேணும்னா நீங்க பயங்கர ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னக்கா நான் சொல்றதுல இருக்க யதார்த்தம் உங்களுக்கு புரியுதில்ல? இப்ப என்ன முடிவு பண்ண போறீங்க? எனக்கு கார்த்திக் சாரோட வாழணும். ஆனா அதை விட முக்கியமான விஷயம், கார்த்திக் சார் சிதம்பரம் கிட்ட விட்ட சவால ஜெயிக்கணும். கார்த்திக் சார உன்னால ஜெயிக்க வைக்க முடியுமா? நிச்சயமாக்கா, என்ன நம்புங்க, நான் உங்களை மாதிரியே பாடிடுவேன்க்கா. பிராக்டிஸ் பண்ண மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீ பாடுற திறமையை நம்பி நான் இப்ப போறேன். பயப்படாம போங்கக்கா. அக்கா நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. உங்க ஐடென்டிட்டிய உங்க காதலுக்காக விட்டு கொடுக்குறீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளவு பெயின் இருக்கும்னு எனக்கு புரியுதுக்கா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்க்கா. ஐஸ்வர்யாக்கா இப்படி நடக்கணும் முன்னாடியே அலர்ட் பண்ணி வச்சாங்க. சென்டிமெண்டா தாக்குனாதான் தீபாவை ஏமாத்த முடியும்னு சொன்னாங்க. இவளும் அதுக்கேத்த மாதிரி ஏமாந்து போயிட்டு இருக்கா. என்ன தீபா பேசிட்டியா? என்ன சொன்னா? என்ன தீபா முன்ன இல்லன்னு ஆக்குறேன்னு போன, இப்ப இப்படி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க? அந்த பொண்ணும் என்ன மாதிரியே குடும்ப கஷ்டத்துக்காக வந்து மாட்டிருக்காக்கா. ஆமாக்கா, நான் அவளை திட்டி வீட்டை விட்டு வெளியே கிளப்பி விடணும் தான் போன. ஆனா அவ என்னக்கா நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன்னு தோணுதா? இல்ல, அவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீ எப்படி நம்புற? அதுவும் அப்படியே உன்னோட ஸ்டோரி மாதிரி அவ சொல்லிருக்கா.
எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு தீபா. பொய்யா யார் வேணாலும் கதை சொல்லிடலாம்க்கா, ஆனா என்ன மாதிரியே பாடவும் வருமா? அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாடுறாளே, அது பொய் இல்லையே? அவளோட சிங்கிங் டேலண்ட் நிஜம்தான்க்கா. நானும் இந்த திறமையை வச்சுதானே சூழ்நிலையால ரூபஸ்ரீ கிட்ட மாட்டிக்கிட்டேன். எனக்கு என்னமோ இவ்வளோ அப்படிதான் ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக தான் மாட்டியிருக்கான்னு தோணுது. என்னமோ தீபா, எனக்கு இதை நம்பர் தான் வேண்டாமான்னு குழப்பமாவே இருக்கு. அக்கா நீங்களே என்ன சொன்னீங்க? நான் இந்த டைம்ல உண்மையை சொன்னேன்னா கார்த்திக் சார் மொத்தமா நொறுங்கி போய் உட்காந்துருவார்னு சொன்னீங்கல்ல. முதல்ல சவாலில் அவரை ஜெயிக்க வச்சுட்டு அப்புறம் கூட மற்றதெல்லாம் பேசிக்கலாம் தானே அன்னைக்கு பேசிக்கிட்டோம். இப்போ அதே தான்க்கா சொல்கிறேன். பல்லவியா, நான் எப்படி போய் பாட போகிறேன்னு குழம்பிட்டே இருந்தேன். இப்போ இந்த பொண்ணு இப்படி ஒரு ஐடியா சொல்கிறா, அவளுக்கு நிஜமாகவே திறமையும் இருக்கு. இது சரியாக வரும் தான்க்கா நான் நினைக்கிறேன். இது தெரிஞ்சோ தெரியாமலோ ரூபஸ்ரீ எனக்கு பண்ண ஒரு நல்ல விஷயமா தான் தோணுதுக்கா. அப்படி பார்க்காதீங்கக்கா, இது கார்த்திக் சாரை ஏமாத்துற வேலை தான் எனக்கே தெரியுது. ஆனா இப்ப என்ன பண்ண முடியும்னு தெரியலையேக்கா. இங்க பாரதிப்பா, நீ கார்த்திக் கிட்ட நிறைய போய் சொல்ற மாதிரி யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படுற. இது மொத்தமா பார்த்தா ரூபஸ்ரீ கிட்ட நீ மாட்டிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான். அதுக்காக வேற வழியே இல்லாம போய் சொல்லிட்டு இருக்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நீ மொத்தமா ஏமாத்துக்காரின்னு சொல்லுவியா? நான் இப்போ உன்னை பார்த்தது வேற ஒரு விஷயத்துக்காக. ஆமா தீபா, இப்ப நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு உன்ன மாதிரி பாடுறான்னு வச்சுக்கோ. கார்த்திக் வீட்டு சவால்ல ஜெயிச்சிட்டாருன்னா அப்போ இவதான் பல்லவின்னு உறுதிய நம்பிடுவாரு, ரைட்டா? அப்படி ஆயிடுச்சுன்னா இவளை பாட சொல்லி அடுத்தடுத்த ஆல்பம் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இந்த ஒரு ஆல்பத்தோடயே அந்த பொண்ணு போயிடுவான்னு சொன்னாலே அதை யோசிக்கிறியா? புகழ் வெளிச்சம் மேல விழுந்துட்டா அவ இப்ப சொன்ன மாதிரியே நடந்துக்குவான்னு நம்ப முடியாது தீபா. அக்கா அப்படி அவ புகழ் வெளிச்சத்துல இருந்தா இருந்துட்டு போட்டும்க்கா. திறமையே இல்லாம சும்மா வாயை வச்சே ரூபஸ்ரீ என்ன வச்சு சம்பாதிக்கலையா? அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்க்கா. திறமை இருக்கிற ஒரு ஏழை பொண்ணுக்கு என்னோட அடையாளத்தை வச்சு ஒரு நல்ல லைஃப் அமையுதுன்னா நல்லா இருக்கட்டும்க்கா. அப்போ இந்த திறமை உன்னோட அடையாளம் இதெல்லாம் கார்த்திக்கு தெரியாமலே போயிடும் தீபா. எனக்கு கார்த்திக் சாரோட வைஃப்ங்கிற அடையாளமே போதும்க்கா, அதான் எனக்கு முக்கியம். நீ என்கிட்ட விட்ட சவால்ல உன்னை தோக்கடிக்க நான் எந்த எல்லைக்கும் போவேன். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் கண்ணா, இன்னும் நீ பார்க்க நிறைய இருக்கு. சார் என்ன சார், வழக்கமா நான் தான் இப்படி யோசிச்சுட்டே இருப்பேன், இன்னைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. சிதம்பரத்துக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. என்ன சார் ஆச்சு, ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? பல்லவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன சார் சொல்றீங்க, அவருக்கு எப்படி சேலஞ்ச் பண்ணது சோசியல் மீடியால வைரல் ஆச்சுல, அதுவே அவருக்கு ரொம்ப பிரஷர் ஆயிடுச்சு. இப்படியாவது ஜெயிச்சாகணும்ன்ற வெறியோட இருக்காரு. அதான் நம்மளோட ஒவ்வொரு மூவியும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. சார் ஏதாச்சும் பயமுறுத்துற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவரோட பயத்தை வீரம் மாதிரி காட்டிக்க ட்ரை பண்றாரு. நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவ்வளவுதான். சரி அதை விடுங்க. பூஜையில பல்லவி நல்லா பாடினாங்கன்னு அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அவங்க சவாலில் ஜெயிக்கிற அளவுக்கு பாடிடுவாங்களா? நல்லதா சார் பாடினாங்க, நிஜமாவே நல்ல டேலண்ட் இருக்கு சார். ஏன் சார் திடீர்னு நம்பிக்கை குறைஞ்ச மாதிரி பேசுறீங்க? இல்ல இல்லங்க,
நம்பிக்கையெல்லாம் குறையல. உங்க ஒப்பீனியனும் கேட்கணும்னு தோணுச்சு. ரொம்ப நல்லா பாடினாங்க சார். அத்தையே கோல்ட் செயின்ல பிரசன்ட் பண்ணாங்கன்னா சும்மாவா? அருண் அண்ணாவும் சொன்னாரு, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் ரெண்டு நாள்ல ரெக்கார்டிங் இருக்கு, அப்ப நான் கேட்க தானே போறேன். ஆண்டவா, ரெக்கார்டிங்ல எந்த ப்ராப்ளமும் வராம அந்த பொண்ணு நல்லபடியா பாட வச்சிருக்கேன்.